ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்எஸ்வி. இந்த நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னர்களுடைய அற்புதமான இசையமைப்பை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இசை பயணத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றத இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மெல்லிசை மன்னர்களுடைய இசையமைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் பாவ மன்னிப்பு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படம் 1961 வெளியாச்சு. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், தேவிகா, சாவித்ரி, எம்ஆர் ராதா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. பாவ மன்னிப்பு திரைப்படத்துக்கு இசையமைச்சது மெல்லிசை மன்னர்கள் அவங்க தான். அவங்களுடைய கூட்டணியில் கண்ணதாசன் தான் இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியிலையும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் ரொம்ப ஒரு அற்புதமான வெற்றி பாடல்களாக அமைஞ்சிருந்துச்சு. மொத்தமாக பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் 8 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் தான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான இந்த திரைப்படத்துலேயும் ரொம்ப அற்புதமான வெற்றியடைஞ்ச ஒரு பாடல், அத்தான் என்னத்தான் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இந்த பாடலில் எல்லா விஷயமுமே ரொம்பவே சிறப்பாக பொருந்தி போயிருக்கும். எந்த ஒரு விஷயம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மளால் தனியாக பிரித்து பார்த்து சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். சுசீலா அம்மா அவங்களுடைய குரலாக இருக்கட்டும், மெல்லிசை மன்னர்கள் அவங்களுடைய இசையமைப்பாக இருக்கட்டும், கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே ஒன்றோட ஒன்று பொருந்தி போயிருக்கும். கேட்குறவங்க மனசை மயக்கிற அளவுக்கு ரொம்பவே இதமாக இந்த பாடல் வந்து இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். இது எல்லாம் போக சாவித்ரி அம்மா இந்த பாடலுடைய காட்சியில் ரொம்ப அழகாக கொஞ்சி கொஞ்சி பாடும்போது நமக்கு திரும்ப திரும்ப அந்த பாட்டை பார்க்கணும் அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அவ்வளோ அழகாக ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் இந்த பாடல் காட்சியில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஒருவேளை இவங்க தான் சொந்த குரலில் இந்த பாடலை பாடியிருக்காங்களோ அப்படின்னும் நமக்கு நினைக்க தோணும். அவங்களுடைய நடிப்புக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு பி சுசீலா அம்மா அவங்களும் தன்னுடைய குரலால் அவ்வளவு அழகாக அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருப்பாங்க. பாவமணிப்பு திரைப்படத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாட்டு தான் வந்த நாள் முதல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான பாடல். இந்த பாடலை கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எந்த காலத்துக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு அழகிய தத்துவ பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலை கேட்கும்போது நம்மளையே ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ வைக்கிற அளவுக்கு இந்த பாடலுடைய வரிகளெல்லாம் ரொம்பவே கருத்து மிக்கதாக இருந்திருக்கும். கேட்டவுடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பாடலை எழுதினது யார் அப்படின்னு. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த அழகான கருத்துள்ள பாடலை எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை கேட்கும் போதே அந்த குரல்லையே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடலை பாடியதும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்கல குரலோன் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் தான் இந்த பாடலையும் பாடியிருக்காரு. இந்த பாடல் நிறைய பிரபலங்களுக்கும் ரொம்பவே பிடித்தமான ஒரு பாடலாக இருந்திருக்கு அப்படின்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு முறை கருணாநிதி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. நீங்கள் நிறைய திரைப்படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குன்னு பிடித்தமான திரைப்பட பாடல்னால் என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கருணாநிதி அவர்கள், எனக்கு வந்த நாள் முதல் அப்படின்ற பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பதில் சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் மெல்லிசை மன்னர்கள் அவங்களுடைய இசையமைப்பிலையும் பாவமணிப்பு திரைப்படத்தில் இந்த பாடல் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வெற்றி பாடலாக இடம்பெற்றிருந்துச்சு. எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்ற அற்புதமான பாடல் தான் அடுத்ததாக பாவமணிப்பு திரைப்படத்தில் நம்ம பார்க்க இருக்கிற பாடல். இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவரோட இன்ட்ரோ சாங்காக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு இந்து வீட்டில் பிறந்திருந்தாலும் அவர் வளர்றது என்னமோ ஒரு முஸ்லீம் வீட்டில் தான். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு எழுத சொல்லி இயக்குனர் பீம்சிங் அவர்கள் கண்ணதாசன் கிட்ட சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் அவர்களும் பாடல் வரிகளை எழுதி பீம்சிங் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை எம்எஸ்வி அவர்கள் படித்து காமி படிச்சு பார்த்துட்டு எம்எஸ்வி அவர்களுக்கும் பீம்சிங் அவர்களுக்கும் ஒன்றுமே புரியல. இதில் வந்து நாங்கள் சிச்சுவேஷன் வந்து என்ன இயக்குனர் சொல்லியிருக்காரா, நீங்கள் எழுதின பாடல் ரொம்ப சாதாரணமாக இருக்கேன், இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் திங்ஸ்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு எம்எஸ்வி அவர்கள். உடனே கண்ணதாசன் அவர்கள் சைலண்டாக அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எம்எஸ்வி அவர்கள்கிட்ட திரும்ப அந்த பாடல் வரிகளை படிக்க சொல்கிறாரு. திரும்பவும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த பாடல் வரிகளை படித்து காமிக்கிறாரு. திரும்பவும் கண்ணதாசன் அவர்கள் படிக்க சொல்கிறாரு. திரும்பவும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் படிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு எதுவும் புரியல. உடனே
கண்ணதாசன் அவர்கள் என்னதான் சிவாஜி கணேசன் அவர்கள் முஸ்லீம் வீட்டில் வளர்ந்திருந்தாலும் அவருடைய ஆழ் மனசில் அந்த இந்துவோடைய குணங்கள் இருக்குது. அதனால தான் இந்த பாட்டில் ஒரு ஒரு வார்த்தை முடியும் போதும் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை நான் யூஸ் பண்ணி இந்த பாடலை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட உடனே எம்எஸ்வி அவர்களுக்கும் இயக்குனர் பீம்சிங் அவர்களுக்கும் ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் கூட ஒரு அழகான பாடலை எழுத முடியுமா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். இந்த திரைப்படத்திலையும் இந்த எல்லாரும் கொண்டாடுவோம் அப்படின்ற பாடல் ரொம்ப ஒரு தனித்துவமான வெற்றி பாடலை அமைஞ்சிருந்துச்சு. பாவமன்னிப்பு திரைப்படத்தில் வந்த நாள் முதல் அப்படின்ற பாட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பாட்டாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏற்கனவே இந்த பாட்டு வந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு முறை பாடியிருந்தாருன்னு பார்த்தோம். இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இரண்டு முறை இடம்பெற்றிருக்கும். ஒன்று சந்தோஷமான சிச்சுவேஷன், இன்னொன்று சோகமான சிச்சுவேஷன். இந்த சோகமான சிச்சுவேஷனுக்கான பாட்டை யார் பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு. இந்த பாட்டுடைய சரணம் வந்து நிலை மாறினால் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஆரம்பித்து இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு சோகமான வேற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் டிராவல் பண்ணுற மாதிரி எடுத்திருப்பாங்க. இயக்குனர் பீம்சிங் அவர்களும் இந்த பாடலை ரொம்பவே அற்புதமான முறையில் காட்சியாக்கியிருப்பார். இந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னர்களும் ரொம்பவே அழகாக இசையமைச்சிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஒரு பெக்யூலரான பாடலாக தான் அமைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு இசை சகாப்தம் எம்எஸ்வி நிகழ்ச்சியில் அவங்க பாடலுக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இனி வரும் நிகழ்ச்சியிலையும் இதே மாதிரி அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.